ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் கேமிங் சேனல் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கூடிய பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணி அப்போ நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சோலோ கிளாசிக் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த மேட்ச்சு கொஞ்சம் ஃபன்னாக தான் போச்சு அதாவது எனிம வந்து நமக்கு ஃப்ரெண்ட் எம் எனி எப்படி ஃப்ரெண்டானு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லாபிலே ஃப்ரெண்ட் ஆகிட்டான் அதாவது லாபியில் எப்படி ஃப்ரெண்டானு பார்த்தீங்கன்னா அந்த கோகோனட் போடும்ல அந்த கோகோனட் வைத்துன்னு போனோம் நானும் பின்னாடியே போனேன் அவன் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டான் இது தான் அந்த ஜோக்கர் தான் இப்போ கன் எடுத்துட்டான் என்ன சுடுவேல பார்த்தீங்களா வந்து லாபியிலே ஃப்ரெண்ட் ஆகிட்டான் இங்கே நானும் அவன் லாபியிலே ஃப்ரெண்டானதும் சரி ஃபேக்ட்ரி மேலே போவான்ட்டு வந்தேன் அவனும் ஃபேக்ட்ரி மேலே வந்தான் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எனி மெடிக்கிட்டு தரான் இப்போ பார்த்ததொன்று நீங்கள் ஒரிஜினல் ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்காதீங்க அது ரூம் மேட்ச்லாம் கிடையாது சாதா சோலோ கிளாசிக் மேட்ச் தான் அதான் அவன் லாபியிலே தான் ஃப்ரெண்ட் ஆனான் இப்போ இவன் தமிழ் பிளேயர் தான் எனக்கு தெரிஞ்சு நல்லா ஹெல்ப் ஆனால் நீங்களே பாருங்கள் அவன் அவன் வச்சீர கண்ணு பேகு எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்தான் நான் வேணான்னு திருப்பி கொடுத்துட்டேன் பாருங்கள் மெடிக்கெட்டு இயறாமல் புல்லெட்டு எல்லாத்தையும் தரான் நான் தான் திருப்பி தேவையில்லான்ட்டு கொடுத்துட்டான் நான் ஒரு தடவை உட்காந்து ஏந்தாலே பட்டுன்னு அப்படியே கொடுத்துட்றான் எல்லாத்தையும் லா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் லாஸ்ட்டாக அந்த மேட்ச்சில் யார் பாயா எடுத்ததுன்னு டவுட்டாக இருக்கும் லாஸ்ட்டாக அந்த மேட்ச்சில் பாயாக எடுத்தது நீங்களே பாருங்கள் யாருன்னு லாஸ்ட்டாக நாங்கள் ரெண்டு பேர் தான் இருந்தோம் ரெண்டு பேரில் யார் பாயான்னு நீங்களே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் கேமிங் சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிங்க எதுக்கு ஜாயின் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சண்டே சண்டே டோர்னமெண்ட் நடக்கும் அதாவது நெக்ஸ்ட்டு சண்டேவில் வந்து டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கும் அதாவது நீங்கள் இந்த இந்த ஒன் வீக்கில் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடுச்சுன்னா நம்ம சேனலு ச நெக்ஸ்ட் சண்டே வந்து டோர்னென் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம் அதாவது டோர்னமெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப்பில் உங்களுக்கு டைம் சொல்கிறோம் ரூம் மேட்ச் ஐடி பாஸ்வேர்டும் குரூப்லேயே சொல்கிறோம் அதுக்கு தான் குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்கிறோம் அதாவது டோர்னமெண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் மட்டும் தான் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் கிடையாது ஃபஸ்ட் ப்ரைஸ் ஹண்ட்ரட் டைமெண்டு ஒர்த்துடைய கிஃப்ட்டு தான் நீங்களே சொல்லலாம் அது ஹண்ட்ரட் டைமண்ட்டு இல்லை ஒன் ஃபிஃப்டி டைமண்ட்டு ஹண்ட்ரட் டைமண்ட் பத்தலாம் எல்லாம் ஒன் ஃபிஃப்டி டைமண்ட்டில் ஒரு கிஃப்ட்டு தான் அதாவது டைமண்ட்லாம் டாப் அப் பண்ண மாட்டோம் கிஃப்ட்டாக வேணால் சென்ட் பண்ணுவோம் ஓகே தான் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயே ரூம் மேட்ச் வந்து எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் டைம் சொல்கிறோம் ஐடியும் சொல்கிறோம் பாஸ்வேர்டும் குரூப்லேயே சென்ட் பண்ணுறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூம் மேட்ச் எத்தனை மணிக்குன்னு வந்துடலாம் சரி வாங்க மேட்ச் பார்க்கலாம் கொஞ்சம் நல்லா தான் ஹெல்ப் பண்ணான் அவன் பேர் வந்து ரோஹித்துன்னு நினைக்கிறேன் நான் கில் பண்ண அப்போ பார்த்தேன் நீங்களே பாருங்கள் நல்லா தான் எடுத்து இப்போ வந்து கன்னு எல்லாம் எடுத்தாச்சு எம்பி ஃபார்ட்டி அடிச்சிச்சு இங்கே ஒரு எம்ஃபோ எம்ஃபோ ரேவோ எனக்கு கிடச்சிது அதை எடுத்துக்க சொன்னான் நான் எடுத்துக்கினேன் அதாவது இந்த மேட்ச்சில் நான் வந்து ரெண்டு கில்லு போட்டேன் அவன் ஒரு கில் போட்டான் அவன் ஒரு கில் வந்து ஃபேக்ட்ரி மேலே போட்டான் அந்த கில்லு தான் அதாவது நான் போட்ட ரெண்டு கில்லு ஏ வேறு ஒருத்தன்தான் இவன் கிடையாது இந்த மேட்ச்சில் போய் யார் எடுத்தது நீங்களே பாருங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மெடிக்கெட் எடுத்துக்க சொல்கிறான் மெடிக்கட் ரெண்டு இருக்குது அதனால் நான் வெஸ்ட்டு மட்டும் எடுத்துக்கினே மெடிக்கெட் அவன் கிட்டே கொடுத்துறேன் இப்போ அவன் மெடிக்கெட் எடுத்துப்பான் போய் ஆனால் நமக்கு புல்லெட்டு கிடைக்கல ஏற புல்லட் புல்லெட் எடுத்துக்கினு எஸ்எம்ஜியும் புல்லெட் எடுத்து போய் தானோ அவங்க ஒரு லேண்ட்மென் கிடச்சிக்குது நம்ம வெஸ்ட்டு லெவல் டூ தான் இருக்குது அவன்கிட்ட அவன்கிட்ட வெஸ்ட்டு லெவல் ஃபோர் இருக்கும் ஏன்னா அவன் கில்லு அங்கே போட்டான் அவன் பவுண்டரி டோக்கன் ஆக்டிவேட் ஆகிருக்கும் நான் அதை தெரியாமல் நான் அவனே அப்கிரேட் பண்ணி சொன்னான் அவனும் அப்கிரேட் பண்ணிக்கணும் நான் பண்ண ஆக்ஷன் எல்லாம் அவனுக்கு நல்லா தான் புரிஞ்சுது அவன் பண்ண ஆக்ஷன் எனக்கு நல்லா புரிஞ்சுது அதாவது நம்ம தமிழ் பிளேயர் மட்டும் தான் இந்தமாரி பண்ணுவாங்க ஹிந்தி பிளேயர்லாம் அந்த அளவுக்கு பண்ண மாட்டானு யாரும் அதை பார்த்தீங்கன்னா இப்போ அது மெடிக்கெட்டு இருக்கு மெடிக்கெட் எடுத்துக்கலாம் ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கார் வரும் அதாவது இப்போ எதோ சுட்டு காட்டுறான் நம்ம இனிமி ஏதோ இருக்கு பழகு சரி வாங்க பார்ப்போம் எதை தரான் எஸ்எம்ஜி புல்லெட்டும் ஸ்கோப்பு தந்துக்கிறான் நம்மகிட்ட ஏரம் புல்லட் தந்துக்கிறான் நம்மக்கிட்ட பேக் ஸ்பேஸ் இல்லை சரி வாங்க அந்த டூ எக்ஸ்கோப்பும் பிஸ்தல் புல்லட்டு அப்படியே ஸ்பேஸ் இல்லை அவனே எடுத்து சொல்லிடலாம் இப்போ எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம மார்ஷல் எலக்ட்ரி போவாங்க மார்சல் எலெக்ட்ரிக் போனால் அங்கே ஒரு கில் எடுப்போம் அந்த கில்லு பார்த்தீங்கன்னா கார்லேயே வருவான் அதாவது ஓசி கில் தான் இப்போ அவன் இப்போ என்னோட ஃப்ரெண்டு ஆப்போனண்ட் ஃப்ரெண்டு வந்து எனக்கு குறைச்சி விடுவான் நான் கில்லு எடுத்துடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த மஷ்ரூம் சாப்பிட்றதுக்கு வருஷம்னா அதாவது அவன் ஆக்சிடென்ட் பண்ணி காட்டினான் மஷ்ரூம் இருக்குது நானும் போனேன் வந் இந்த கார் தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சுடவே இல்லை ஏன்னா என் ஃப்ரெண்டு மேலே பட்டுருன்ட்டு இப்போ அவன் குறைச்சா நான் சுட்டேன் கில்லு எடுத்துட்டேன் பார்த்தீங்கன்னா இப்போ ஜோன் வேறு வந்துருக்கு நம்ம அதில் குளோவல் இருக்குது எடுத்துக்கலாம் ஸ்ட்ரைட்டாக நம்ம புச்சினாக்கு போயிடலாம் இப்போ நம்ம ஆப்போ நம்ம ஃப்ரெண்டு வந்து இன்னும் வரல உள்ளே தான் இருக்கார் அவன் வந்தாருன்னா நம்ம போயிடலாம் இப்போ ஒரு வாரம் நான் வெயிட் பண்ணுறேன் ஆக்ஷன் பண்ணி காட்டுறான் அவர் ஒரு வாரம்ட்டு அவன் வராரு வந்தாருன்னா நம்ம அங்கே போயிடலாம் இப்போ வந்து நம்ம டோர்னமெண்ட் சொல்லிக்கிறோம் டோர்னமெண்ட் வந்து சண்டே தான் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம் டோர்னமெண்ட்டில் ஜாயின் பண்ணுறேன்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க ஜாயின் பண்ணினா நான் ச உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் கொஞ்சம் லிங்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணாதான் டோர்னமெண்ட்டு எல்லாம் அண்ட் சண்டர சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணலனா இந்த ஒன் வீக்கில் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிச்சுன்னா நம்ம டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணிடலாம் டோர்னமெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வரும்போது ஐநூறு ஹெச்பியும் டூ ஹண்ட்ரட் ஈபியும் தருவோம் உங்கள் ஃப்ரெண்டுலாம் சீட் பண்ணிலாம் விளாடக்கூடாது சீட் பண்ணிலாம் விளாடி ஓகேவா கொஞ்சம் சீட் பண்ணி விளாடாமல் டோர்னமெண்ட்லாம் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட்டு எதுக்காக ஹண்ட்ரட் டைமெண்ட் தான் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இன்னும் க்ரோத் ஆகலை குரோத் க்ரோத் ஆனதும் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக கொடுப்போம் இப்போ கிவேவும் போகுது அது எப்படின்னா நீங்கள் ஒரு ஆள் டுவெண்ட்டி ஃபைவ் சப்ஸ்கிரைபர் ஆட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் ஹண்ட்ரட் டைமண்ட் டாப்அப் பண்ணிவிடுவோம் அது வந்து டைமண்ட்டாக தான் தருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அவன் அந்த டயர் மேலே ஏற சொன்னான் நானும் ஏறி வந்தான் அவன் சொன்ன மாரி இப்போ உங்களுக்கு அந்த பார்வில் எப்படி உடஞ்சின்னு இருக்கலாம் நான் அவன் இப்போ தான் ஷூட் பண்ணிட்டான் அதை நான் கட் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா டயர் மேலே ஏறினோம் இப்போ நான் ஏறி வந்தேன் அவன் ஏறி வரல சரி நான் ஆக்சிஷன்லேயே சொன்னேன் ஏறி வர சொல்லி அவனு சொன்ன மாரி ஏறி வந்தான் இப்போ யாரும் ஏ கொஞ்சம் ஃப்ரெண்டாக தான் போய் ஃபன்னாக தான் போச்சுன்ட்டு கில்லு எடுக்க யாரும் போகல அதாவது இப்போ அவன் நானும் மேலே தான் இருக்கான் அந்த வீட்டு மேலே பார்த்தீங்கன்னா நான் கீழே இறங்க அவனை நானும் இங்கே கீழே இறங்கலான்னு பார்த்தேன் இங்கே கீழே இறங்கினா நம்ம உயிர் போய்டன்ட்டு சைடில் இறங்குனேன் சைட்லேயும் கீழே தான் வந்து நான் அந்த சைடே ஏறி இறங்கி இருக்கலாம் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பீக் போயிட்டோம் இப்போ பீக்கில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆட்டோ ஹெட்ச் ஷார்ட் போட்டிருப்பேன் பாருங்கள் ஆட்டோ ஹெட்ஷார்ட்டு எனிமி ஸ்டாண்டிங்கில் இருந்தால் ஆட்டோ ஹெட்ஷார்ட் போட்டேன் அதாவது இப்போ அளவு பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் தான் இருக்கும் நான் ஒரு கில்லு என் டீம்மேட் ஒரு கில்லு இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு பேரில் இன்னும் ஒரு ஆள் ரெண்டு பேர் ஒரு ஆள் நான் ஷூட் பண்ணுருவேன் பிக்சர் ரெண்டு பேர் பண்ணுவோம் ரெண்டு பேர் எலிமினேட் ஆகிடுவனும் பாருங்களேன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த ஆட்டோ ஹெட்ச் ஷார்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே எனிமி ஸ்டாண்டிங்லேயே இருப்பான் இப்போ பாருங்கள் நான் எம் ஃபோர் ஏ ஒன்று எடுத்துட்டேன் இப்போது சிட்டன் ஸ்டாண்டு ஆட்டோ ஹெட்செட் தான் போட்டேன் பார்த்தீங்களா நீங்களே நான் அலை மூணு பேர் தான் இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அது நான் அவன் ஒரு ஆள் நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டும் நானும் கொஞ்சம் இதெலாம் எமௌண்ட்லாம் போட்டு நீங்கள் தான் இருந்தோம் இப்போ எனிமி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே தான் எலிமினேட் ஆகிடுவான் நாங்கள் ரெண்டு பேர் தான் அழைவு இருப்போம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எட்டிருந்து லூட்டெல்லாம் பாருங்கள் இப்போ ஐடி லூட் இருக்குது அவன் ஏதோ சொல்கிறான் இப்போ மெடிக்கிட்டு போடுறான் பார்த்தீங்கன்னா அலவி மூணு பேர் இருக்குது இப்போ இங்கே தான் எமௌட் போட்டுன்னு இருப்போம் கொஞ்சம் ஃபன்னாக தான் போச்சு இன்னும் ரெண்டு பேர் தான் உங்களுக்கு இப்போ யார் பாயை எடுக்கிறதுன்னு நீங்களே பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் எமோட் போட்டுன்னு இருப்போம் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் எலிமினேட் ஆகிட்டான் சுராஜின்ற எலிமினேட் ஆகிட்டான் இப்போ நாங்கள் ரெண்டே பேர் தான் இப்போ நாங்கள் ரெண்டு பேரில் யார் பாயை எடுப்போம் நீங்களே பார்க்கலாம் நான் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் கையிலே ஃபைட் பண்ணிக்கலான்னு பார்த்தோம் அது பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரியல இப்போ என்கிட்டேருந்து லூட்டு எல்லாத்தையும் எடுத்து ஃபஸ்ட்டு கீழே போட்டேன் திடீர்னு குளோவெல்லாம் எடுத்துக்கலாம் குளோவெல்லாம் தேவை க்ளோவெல்லாம் எடுத்துன்னு லேண்ட் மைனு எஸ்எம்ஜி மெடிக்கிட்டு எல்லாத்தையும் கீழே போட்டலாம் கன்று பேகு ஹெல்மெட்டு எல்லாத்தையும் கீழே போட்டுது இப்போ நான் கீழே போட்டதும் அவனை போட சொன்னான் அதை நான் ஆக்சிடன்லேயே காட்டினேன் உட்காந்து உட்காந்து எழுந்தான் அவன் இன்னும் போடல அவன் போடுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னா அவனும் போடுறான் கீழே எஸ்எம்ஜி ட்ராகனோ எல்லாத்தையும் கீழே போட்டான் பார்த்தீங்கன்னா போடுறான் இப்போ ஜோன் வந்துன்னு இருக்கு அவன் போட்ட பிறகு இப்போ நாங்கள் ஜோன் உள்ளே போயிடுவோம் ஜோன் உள்ளே போயிட்ட பிறகு யார் அந்த மேட்ச் பாயாக எடுத்து நீங்களே பார்க்கலாம் பாருங்கள் ஜோனு கிட்ட வந்துச்சு அவன் என்ன எதையும் போடல போட்டுன்னு இருக்கான் கீழே லூட்டெலாம் இப்போ லூட் எல்லாத்தையும் போட்டான் இப்போ போட்ட பிறகு நானும் போட்டேன் இப்போ ரெண்டு பேரும் கையால் தான் அடிச்சிக்கலான்னு முடிவு பண்ணோம் அது அப்புறம் கையால் அடிச்சிக்கல அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஜூன் வரைக்கும் போயிட்டோம் உள்ளே இப்போ நாங்கள் ரெண்டு பேர் தான் அதாவது யாருமே இல்லை இப்போ என்கிட்ட மெடிக்கிட்டும் இல்லை டூ ஹண்ட்ரட் ஹெச்பியும் ஈபி ஒரு எயிட்டி நைன் இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ எனிமி இப்போ ஃப்ரெண்டு எங்கே வரான்னு தெரியல ஃப்ரெண்டு கூட தான் வரான் இங்கே தான் லாஸ்ட் ஜோன் போட்டாங்க இந்த இடத்துல கொஞ்சம் மேட்ச் ஃபன்னாக தான் போச்சு இப்போ நாங்கள் ரெண்டு பேர் தான் அலைவு இப்போ இதில் யார் இந்த மேட்ச்சில் போய் எடுத்ததுன்னு கொஞ்சம் நீங்களே பாருங்கள் இப்போ நீங்கள் நீங்கள் என்ன நம்ம சேனலில் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஒன்று அப்புறம் போய் கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணீங்க கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சப்ஸ்கிரைபர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் டைமண்ட்டு கிவவே அந்த ஹண்ட்ரட் டைமண்ட் எப்படி தருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண வச்ச உங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் நம்பர்ஸு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்கள் ஐடி மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கோடா ஷாப்பில் ஹண்ட்ரட் டைமண்ட் டாப்அப் பண்ணுறோம் பேடிஎம்மில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஜோனும் வந்து தான் இருக்குது இப்போ லாஸ்ட் ஜோன் வரப்போகுது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் இருக்குது அது வரைக்கும் கொஞ்சம் இப்போ யார் இப்போ நாங்கள் ரெண்டு பேரில் யார் போயான்னு நீங்களே பாருங்கள் இன்னொரு அஞ்சு செகண்ட்னால் வெயிட் பண்ணுங்கள் தெரியும் இப்போ குளோவால் போட்டேன் நான் இப்போ குளோவால் போட்டேன்னா இப்போ ஜோன் வந்து இப்போ ஜோனை வந்துச்சு இன்னொரு அஞ்சு செகண்டில் ஜோனாக இருப்போது இப்போ லாஸ்ட் ஜோன் இதுதான் இப்போ நாங்கள் ஜோனில் மாட்டிக்கின்னு எலிமினேட் ஆகுமா இல்லை ரெண்டு பேரும் நாங்கள் ஃபைட் பண்ணி செ செத்துருவோமா இப்போ யார் போய ஆவனா நானான்னு மட்டும் பாருங்கள் இப்போ ஜோன் வந்துச்சு இப்போ நான் ஜோனுக்குள்ளே போனோம் இப்போ ஜோனுக்குள்ளே போகிறோம் நானும் ஃப்ரெண்டும் இப்போ ஜோனுக்குள்ளே போயிட்டு இப்போ நான் சென்ட்ரல் நிற்கிறேன் அவனும் கூட வரான் இப்போ பாயை யாருன்னு பாருங்கள் அவன நானு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ கீழே கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் இன்னும் இந்த வீடியோலாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஜோன் வந்துச்சு இப்போ நானும் அவனும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே டைமில் எலிமின் ஆகிட்டோம் இந்த மேட்ச்சில் பாயா யாருன்னு பார்த்தனா யாருமே இந்த மேட்ச்சில் பாயா கிடையாது இந்தமாரி ஃபன்னான மேட்ச் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வாரத்தில் ஒரு ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண வச்சிருங்க